இமானுவேல் சேரனோட கடிதத்தில் உள்ள வரிகளை மையமாக வச்சு அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு அந்த கலரி ஆசான் கேரக்டரை மாரி சோலராஜ் வச்சிருக்கலாங்கிற ஒரு தகவலை நிறைய இளைஞர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது நான் அதை பதிவு பண்ணேன். செயல்பட்ட ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க, தேசிய உணர்வு மிக்க, வீரம் மிக்க ஒரு தேசிய குடும்பத்திலேருந்து வந்த ஒரு வீரர் வேல்சாமியாளர். அவர் வந்து மூதறிஞர் ராஜாஜியோட ஆதரவாளர். அர்ஜுன சேவா போடல பசுமன் முத்துராமலிங்க தேவர், ராஜபாளையம் துரசாமி நாடார் போன்றவங்களெல்லாம் உறுப்பினர் ஆகும்போது வேல்சாமி நாடாரும் ஆயிருக்கணும். ராஜாஜி தன்னோட தீவிர ஆதரவாளரான ராஜாஜி ராஜபாளையம் துரசாமி நாடாரை இது பண்ணும்போது வேல்சாமி நாடாரை விட்டுடுறாரு. ஒரு சுதந்திர போராட்டம் என்பது அதனால் பாதிக்கப்பட்ட சமங்களுக்கு ஆதரவாக எவ்வித பாதிப்பும் இல்லாத நாடார் சமூகத்தைச் சேர்ந்த வீரர் வேலுச்சாமி நாடார் போராட வந்த பிறகுதான் இந்த பார்வை வந்து பிரிட்டிஷு கிடைக்குது. இது முழுக்க ஆதாரப்பூர்வமான தகவல். ஃபீஸ் கமிட்டி கூட்டம் 1957 சட்டசபை தேர்தல் முடிவுக்கும் இடைத்தேர்தல் முடிவுக்கு பிறகு நடந்த கூட்டத்தில் பசுமன் தேவர், சசிவர்ண தேவர் இவங்கள்லாம் கூட்டம் முடிஞ்சு வரும்போது சசிவர்ண தேவர்கிட்ட போய், என்ன சசி சந்தோஷமாக போகிறதா நினைக்கிறியா, பத்து நாளில் என்ன பண்ணுறோம் பாருன்னு சசிவர்ண தேவர்கிட்ட சவால் விட்டதாக்கு மீண்டும் கசப்புகளை கிளறி விட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்காக நான் சென்சார் பண்ணியே விஷயங்களை பண்ணுறேன். அதற்கு பிறகு ஜனநாயக காங்கிரஸ் மாநாட்டிலையும் வீரர் வேலுச்சாமி நாடாரை பற்றி பசுமன் தேவர் பேசுகிறாரு. நான் ஒருவன் கொலை செய்யப்படுவேன் என்றால் நாடார் சமூகம் வாழும் என்றால் பாரத தாய்க்கு என் உயிரை நான் கொடுக்க தயார்னு சொல்லி இந்த விஷயங்களை வரலாற்றை சொல்லக்கூடிய பலரும் வேலுச்சாமி நாடாரை மறைச்சிக்கிட்டு தான் பார்க்குறாங்க. நான் பார்த்த அளவில் அவர் சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்திருக்கிறாரு. எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஆர்டி சார் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வம்சி. சார், சமீபத்தில் வெளிவந்த மாமன்னன் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. இதில் வந்து எல்லாரும் அந்த கேரக்டர்ஸ் வந்து நிஜ வாழ்க்கையில் யாராக இருக்கும், அரசியலில் யாராக இருக்கும்னு லிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து ஒரு கேரக்டரை பற்றி நான் ஒரு படித்தேன். அது எப்படின்னா, அந்த ஒரு வயசான ஒருத்தர், அதாவது அந்த பையனை தூக்கி வளர்த்து அவர் எல்லாமே கட்டிட்டு கற்றுக் கொடுத்து நியாயத்துக்காக போராடு நேர்மையாக அப்படின்னு கைட் பண்ணுறவர் வந்து வீரர் வேலுச்சாமி நாடாராக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா வீர வேலுச்சாமி நாடார் வந்து ஒரு காலத்தில் தென் மாவட்டங்களில் இரண்டு தேவேந்திரர்களுக்கும் தேவேந்திர கொடையாளர்களுக்கும் முக்குலத்தர் சமூகத்துக்கு ஒரு ஒரு பெரிய டிஸ்பியூட் போயிட்டு இருந்தபோது ஒரு நியூட்ரலாட்டே மேட்ச் பண்ணுவார். ஸோ அவரை பற்றி அதான் தெரிஞ்சுக்கிறதா இந்த நேர்காணல். வீர வேலுச்சாமி நாடாரோட வாழ்க்கை எப்படி, வாழ்க்கை வரலாறு? வீரர் வேலுச்சாமி நாடாரை பற்றி நான் மேக்சிமம் தரவுகளோட பேச விரும்புகிறேன். அதில் சில கடுமையானதும் இருக்கும், பட் தரவுகள் இருக்குது, அந்த தரவுகளை தான் பேசுகிறேன். சில நல்ல விதமாட்டும் இருக்கும். வீரர் வேலுச்சாமி நாடார் ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகள் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தந்தை செவத்தியா நாடார் மதுரை முனியாண்டி தேவர் தலைவராகவும் இவர் செயலாளராகவும் பாரத மாதா இயக்கம்னு ஒரு பெரிய வடக்க திலகரோட இயக்கம் நினைக்கிறேன், அந்த இயக்கத்தில் தமிழ்நாட்டில் செயல்பட்ட ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க, தேசிய உணர்வு மிக்க, வீரம் மிக்க ஒரு தேசிய குடும்பத்திலேருந்து வந்த ஒரு வீரர் வேலுச்சாமி நாடார். அவர் வந்து மூதறிஞர் ராஜாஜியோட ஆதரவாளர். ஓகே. மூதறிஞர் ராஜாஜி ஆதரவாளர், பெரும் நிலக்கலா, பெரும் வியாபாரி, வர்த்தக ரீதியிலும் நிறைய பண வசதி கொண்டவர். இது நில உடைமையும் அதிக அளவு கொண்டவர். பேரையூரில் உள்ள ஹாஸ்பிட்டல், அரசு ஹாஸ்பிட்டல், பள்ளிகள்லாம் வந்து அவங்க குடும்பத்தினர் அரசாங்கத்துக்கு கொடுத்த இடத்துல தான் இன்னைக்கும் இருக்குங்கிற அளவுக்கு அது தெரியும். அதே மாதிரி அட்டவணைப்புற மக்களுக்கான குடியிருப்புகளுக்கான நலத்தை கொடுத்ததுலையும் அவங்க குடும்பத்தினர் வந்து முன்னணி வைக்கின்றாங்க. அவர் வந்து சுதந்திர போராட்ட இதில் முத்துராமலிங்க தேவர் அவரோட ஒரு நட்பை பாராட்டுறாரு. அந்த வகையில் ராஜாஜி ஆதரவாளரான அவர் அர்ஜுன சேவா போடல பசுமன் முத்துராமலிங்க தேவர், ராஜபாளையம் துரசாமி நாடார் போன்றவங்களெல்லாம் உறுப்பினர் ஆகும்போது வேலுச்சாமி நாடாரும் ஆயிருக்கணும். ராஜாஜி தன்னோட தீவிர ஆதரவாளரான ராஜாஜி ராஜபாளையம் துரசாமி நாடாரை இது பண்ணும்போது வேலுச்சாமி நாடாரை விட்டுடுறாரு. வேலுச்சாமி நாடார் அப்படி காங்கிரஸ்லேயே தங்கிடுறாரு. காங்கிரஸ்லன்னா ராஜாஜி ஆதரவாளர்னாலும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்துறாரு. ராஜாஜி போகும்போது ராஜாஜியை பின்தொடர்ந்து போகல, துரசாமி நாடார் போயிடுறாரு. அன்னைக்கு கர்ஜன சேவா சங்கம் கொடுத்தார் முத்துராமலிங்கத்தேவருக்கும் அந்த பதவி. அவர் ஆட்சி கட்டில் இருக்கும்போது அதாவது ஆலய பிரவேசம் தொடர்பாட்டு உள்ள இதை மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கொடுக்கும்போது அவரோட இன்னொரு ஆதரவாளரான வேலுச்சாமி நாடார் விடுபட்டு போகவே அவர் காங்கிரஸுக்குள்ளே தங்கிடுறாரு. காங்கிரஸுக்குள்ளே அவர் இருக்கும்போது 36 ஆண்டு
கமுதி சர்க்கிள் ராமநாதபுரம் ஜில்லா போர்டு உறுப்பினருக்கு போட்டியிடுறாரு. அதே போல் முதலத்தூர் சர்க்கிள் ஜில்லா போர்டு உறுப்பினருக்கு ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தை இவர் போட்டியிடுறாரு. அப்போ இவரை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு ரேகை சட்டம் அந்த கொடூரமான ஒரு சட்டத்துக்கு எதிராக அவர் பசுமன் தேவருக்கு மிக உரிய மரியாதை கொடுத்து வள்ளலார் மாறிப்பட்ட ஒரு தூயவருங்கிற இமேஜில் இருக்கக்கூடிய அந்த தலைவரை அழைச்சி அவர் தலைவர்னா தாலுக் ஜில்லா போர்டு தாலுக் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். அந்த தாலுகாவுக்குள்ள ஒரு பெரிய மரியாதை கொடுத்து இவர் கமிதியில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு அரசியல் பிரச்சாரமாட்டம் அதை முன்னெடுக்கிறாரு. அப்போ பிரிட்டிஷ் வந்து இவங்களுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு. வேணான் ராம்நாட் காங்கிரஸ் முன்னின்னு 7/11/1936 இதழில் தெளிவாக போட்டிருக்கிறாங்க. அது பிறகு இந்த காப்பிய பதிவு பண்ணக்கூடிய பசுமன் தேவர் அரிச்சுவட்டில் ப்ரொஃபசர் செல்வராஜ் புக்கில் வேலுச்சாமி நாடார், அதாவது நாடார்கள் வந்து மறவர்கள் பாதிக்கப்பட்டதுக்கு பிரமலைக்கல்லர் இன்னும் சில சமூகங்கள் பாதிக்கப்பட்டதுக்கு போராடின பிறகுதான் இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை சுதந்திர வேள்வின்னு நாடார்களும் மறவர்களுக்காக ரேகை சட்டத்துக்கு எதிராக போராடுறாங்கிற பதிவை வந்து இன்டெலிஜென்ஸ் பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் வந்து அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகுதான் அந்த ரேகை சட்டத்துக்கு எதிரான போராட்டங்களோட பார்வை மாறுது. ஸோ ரேகை சட்டத்துக்கு எதிரான போராட்டம் ஒரு சுதந்திர போராட்டம் என்பது அதனால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஆதரவாக எவ்வித பாதிப்பும் இல்லாத நாடார் சமூகத்தைச் சேர்ந்த வீரர் வேலுச்சாமி நாடார் போராட வந்த பிறகுதான் இந்த பார்வை வந்து பிரிட்டிஷு கிடைக்குது. இது முழுக்க ஆதாரபூர்வமான தகவல் 7/11/1936 ஹிண்டு பத்திரிகையில் நக்கீரன் வெளிவந்த தகவல். அதோட பேப்பர் கிளிப்பிங்ஸ் வந்து இன்னைக்கு ஆவண காப்பகத்தில் பார்க்கலாம். நக்கீரன் பதிப்பகத்தில் வந்து உள்ள அந்த புக்கிலையும் அது தெளிவாக இருக்குது. ஸோ சுதந்திர உணர்வில் வந்து சகோதர சமூகத்துக்காக போராடின ஒரு தலைவருங்கிறது வந்து தெள்ள தெளிவாக தெரியுது. பட் இதே வேலுச்சாமி நாடார் தான் ஃபீஸ் கமிட்டி கூட்டம் 1957 சட்டசபை தேர்தல் முடிவுக்கு இடைத்தேர்தல் முடிவுக்கு பிறகு நடந்த கூட்டத்தில் பசுமன் தேவர் சசிவர்ண தேவர் இவங்கள்லாம் கூட்டம் முடிஞ்சு வரும்போது சசிவர்ண தேவர்கிட்ட போய் என்ன சசி சந்தோஷமாக போகிறதா நினைக்கிறியா பத்து நாளில் என்ன பண்ணுறோம் பாருன்னு சசிவர்ண தேவர்கிட்ட சவால் விட்டதாட்டு ஐயா சசிவர்ண தேவர் ஃபார்வர்ட் பிளாக்கின் 57 இடைத்தேர்தல் வெற்றி பெற்ற முதல் எம்எல்ஏ தன்னோட கன்னி பேச்சில் சட்டசபையில் பதிவு பண்ணி வச்சுருக்காரு. வேலுச்சாமி நாடார் என்கிட்ட வந்து சவால் விட்டாருங்கிறத பதிவு பண்ணி வச்சுருக்கிறார். இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் அல்ல. ஆனால் அவரவங்க மிக முக்கியமான ஆளாட்டு ஒரு எம்எல்ஏ கிட்ட சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆளாட்டு அது ஒரு எம்பி எல்லாமே வரும்போது எம்எல்ஏ கிட்ட போய் நின்று சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆளாட்டு அவர் பலமாக இருந்தாருங்கிறது அந்த எம்எல்ஏயோட சட்டசபை பேச்சு குறிப்பிலேயே வந்து தெள்ள தெளிவாக தெரியுது. இதை தாண்டி பல விஷயங்கள் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. பட் நம்ம வரலாற்றை வரலாறாக பார்க்கணுங்கிற புள்ளியில் வந்து அதை நாம் பதிவு பண்ணவே விரும்புகிறேன். பேரையூரில் வெடிகுண்டு தயாரிக்கும் போது மூக்கன் நாடார்னு ஒருத்தர் இறந்து போனதாட்டு பத்திரிகை செய்திகள் வந்திருந்தது. அதை ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து ஜனநாயக காங்கிரஸ் மாநாட்டில் பேசும்போது மூக்கன் நாடார் மட்டுமல்ல இன்னும் பலர் இறந்து போனதாட்டு அந்த செய்தியை ஐயா பேசுகிறாங்க. பேரையூருங்கிறது வேலுச்சாமி நாடா இருக்க ஊர். அடுத்தபடியாக சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து வேலுச்சாமி நாடார் ஊரான பேரையூரில் கூட்டம் போட்டு ஃபார்வர்ட் பிளாக் தொண்டர்களை திரட்டி மிக கடுமையான எச்சரிக்கைகளை வேலுச்சாமி நாடாருக்கு விடுறாரு. அதில் வந்து அந்த வார்த்தையை வந்து கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் அதை நான் சென்சார் பண்ணி சொல்கிறேன். அந்த அதோட பார்ட் மட்டுமே நான் சொல்லிடுறேன். அமெரிக்காக்காரன் பிரிட்டிஷ்காரன் கிட்ட இல்லாத துப்பாக்கியா இந்த பேரையூரில் இந்த நம்ம பார்க்க போகிறோம்னு அந்த இதை பேசுகிறாரு. கூட்டம் முடிஞ்சதும் அமைதியாக கூட்டத்தை கலந்து போக அவர் இருந்து போக வைக்கிறார். ஸோ வேலுச்சாமி நாடாருக்கு எதிராக பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து பேரையூரில் ஒரு கண்டன கூட்டம் போட்டிருக்கிறார். அந்த கண்டன கூட்டத்தில் அவர் பேசுறது இந்த கூட்டம் தாலுக தலைநகர் புதுக்குளத்தூரில் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் பேரையூரில் பையெல்லாம் நம்ம கூட்டம் போட்டணுமானெல்லாம் பேசுறாரு. இதில் வந்து நிறைய விஷயங்களை நான் வந்து மக்களுக்கு புரியணும் அது மீண்டும் கசப்புகளை கிளறி விட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்காக நான் சென்சார் பண்ணியே விஷயங்களை பண்ணுறேன். அதற்கு பிறகு ஜனநாயக காங்கிரஸ் மாநாட்டிலையும் வீரர் வேலுச்சாமி நாடாரை பற்றி பசுமன் தேவர் பேசுகிறாரு. நான் ஒருவன் கொலை செய்யப்படுவேன் என்றால் நாடார் சமூகம் வாழும் என்றால் பாரத தாய்க்கு என் உயிரை நான் கொடுக்க தயார்ன்னு சொல்லி தூத்துக்குடியை சேர்ந்த ஆட்களும் என்னை கொலை செய்ய சதி நடக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு. நேரடியாக அவர் வேலுச்சாமி நாடாரை சொல்லலைனாலும் கூட
வேலுசாமி நாடோட உறவினர் தான் தூத்துக்குடி எம்எல்ஏட்டு பொன்னுசாமிங்கிறவர் அந்த காலத்தில் இருந்தாருங்கிறதும் உண்மை. எல்லாத்துக்கும் மேலே இமானுவேல் சேகரன் ஆர்எஸ் ஆர்மம்னு இரட்டை உறுப்பினர் தொகுதியில் ஃபார்வர்ட் பிளாக் தான் ஜெயிக்கிறாங்க. பொது வேட்பாளர் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அனைத்து ஜாதிகள் ஆதரவில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஜெயிக்கிறாரு. ஆனால் அவர் கட்சியை சேர்ந்த ஒரு குடும்ப சமூக வேட்பாளர் வந்து 80,000 ஓட்டு குறைஞ்சி வந்து தோத்து போகிறாரு. அந்த இரட்டை உறுப்பினருக்குள்ளதில் ஆர்எஸ் ஆர்மங்கிற வாதிரியார் அட்டவணை பிரிவு அதே ஒரே இது தான். அந்த கங்கை கொண்டான் பகுதியை சேர்ந்தவர் சிறிலிபுத்தூர் இரட்டை உணவு உறுப்பினர் மக்களவைத் தேர்தலில் நின்று ஜெயிக்கிறாரு. அந்த எம்பிக்கு பசுமன் மன்னிக்கவும் அந்த எம்பிக்கு தியாகி இமானுவேல் சேகரனார் எழுதக்கூடிய லெட்டரில் தனக்குள்ள நெருக்கடிகள் எல்லாத்தையுமே குறிப்பிட்டுக்கிட்டு பேரையூர் வேலுச்சாமி நானாரை மறந்தோம் என்றால் நாமெல்லாம் நன்றி கொண்டவர்கள் என்ற பழிக்கு ஆளவோம்னு நன்றி உணர்வோடு வேலுச்சாமி நாடாரை அவர் பதிவு பண்ணுறாரு. இன்னும் இது சம்பந்தமான பீஸ் கமிட்டி கூட்டத்தில் நடந்த சம்பவங்கள் அது முதல்நிலை ஆதாரமற்ற தகவல்கள். பீஸ் கமிட்டத்தில் அப்படி நடந்தது, சேரில் இருந்தாங்க, கால் மேல் தூக்கி போட்டாங்க, எந்திரிக்கல வரலை, அவர் எந்திரிக்க போனார், இவர் தடுத்தாரு, இவர் அவரை எடுத்து பேசினார், அவர் இவர் பேசினாலாம் நமக்கு ஒன்றும் ஆதாரம் இல்லாத தகவல்கள். இந்த பீஸ் கமிட்டியில் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். பட் இந்த தகவல்கள் தான் பல விதமாட்டு ஒவ்வொரு தரப்பும் தங்களுக்கு ஏற்ப அவரை சார்ந்தவர்கள் நம்பக்கூடிய அளவுக்கு பரப்பப்படுது. நான் முதல்நிலை ஆதாரமற்ற அந்த பீஸ் கமிட்டிக்குள்ள நடந்த விஷயங்களை நான் பேச விரும்பலை. முதுகுளத்தூர் சரித்திரமும் வீரர் வேலுச்சாமி நாடாரும்ங்கிற அந்த புஸ்தகத்தில் அன்வர் பாலசிங்கம் எழுதியிருக்கிறார். அன்வர் பாலசிங்கம் ஒரு சிறந்த எழுத்தாளர், தமிழ் தேசிய சிந்தனையாளர். அவரோட அந்த புக்கில் இருந்து பிரைமரி எவிடன்ஸ் உள்ள விஷயங்களை மட்டுமே நான் எடுத்து வேலுச்சாமி நாடாரை பற்றி பேசுகிறேன். அதே மாதிரி பூபதி ராஜாவோட புக்கில் இருந்தும் பிரைமரி எவிடன்ஸ் உள்ள விஷயங்களை மட்டுமே எடுத்து பேசுகிறேன். அதே மாதிரி செல்வராஜிக்க புஸ்தகத்தில் இருந்தும் பிரைமரி எவிடன்ஸ் உள்ள விஷயங்களை மட்டுமே எடுத்து பேசுகிறேன். சண்முக பாரதி தமிழவேள் அவர் வேலுச்சாமி நாடார்னு ஒருத்தர் இருந்ததையே அப்படியே ஃபுல்லாக மறைச்சிட்டார். அது சண்முக பாரதிக்கு தான் கேட்கணும். இதே மாதிரி இந்த விஷயங்களை வரலாற்றை சொல்லக்கூடிய பலரும் வேலுச்சாமி நாடாரை மறைச்சிக்கிட்டு தான் பார்க்குறாங்க. நான் பார்த்த அளவில் அவர் சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்திருக்கிறாரு. அதுக்கு தனிநபர் சத்தியாகிரகம்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கான ஆதாரங்கள் செய்திகளும் வந்து பத்திரிகை செய்திகள் வந்து தெளிவாக நமக்கு கிடைக்குது. பசுமன் தேவர் முத்துராமலிங்க தேவரோட இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஜில்லா போர்டு தேர்தலில் பசுமன் முத்துராமலிங்க தேவரோட முரண்பட்டு அந்த தேர்தலில் ரெண்டு வரும் முரண்பட்ட சூழ்நிலையில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் குமாரசாமி ராஜாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. குமாரசாமி ராஜா வந்து போட்டியின்றி ஜெயிக்கிறாரு. பிந்தைய காலகட்டத்தில் முதுகுளத்தூர் இடைத்தேர்தல் இதிலெல்லாம் வந்து கடுமையான பிரச்சாரங்களை வந்து வேலுச்சாமி நாடார் செய்திருக்கிறாரு. அண்ணன் ஷியாம் அவர்கள் சொல்ற மாதிரி நட்பு கொண்ட வேலுச்சாமி நாடார் பகை கொண்ட வேலுச்சாமி நாடார்னு அண்ணன் ஷியாம் ஒரு புக்கு எழுதியிருக்கிறாரு. அதையும் அது ஒரு வடிவமாக கொண்டு வருவார் அண்ணன் நினைக்கிறேன். அண்ணன் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் அந்த புக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். அண்ணன்கிட்ட நான் பலமுறை அதை வற்புறுத்தா இருப்பேன். அந்த புக்கில் வந்து தெளிவாக வந்து ஷியாம் அண்ணன் சொல்றாரு, காங்கிரஸுக்காக தன் உழைப்பு தன்னுடைய பணம் எல்லாத்தையுமே தியாகம் செய்த வீரர் வேலுச்சாமி நாடாருக்கு காங்கிரஸ் கட்சி உரிய மரியாதை கொடுக்கல. காங்கிரஸ் கட்சி வேலுச்சாமி நாடார் காங்கிரஸ் கட்சி உரிய மரியாதை கொடுக்கணும். காங்கிரஸ் கட்சியில் யார் நேரில் காமராஜ் உரிய மரியாதை நிச்சயமாக ராஜாஜி ஆதரவாளருங்கிறதுக்காக காமராஜ் வந்து வீரர் வேலுச்சாமி நாடாருக்கு உரிய மரியாதை கொடுக்கலங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி டிக்கெட் கொடுக்க வேண்டிய காமராஜ் ஒரு ஆன்டி நாடார் பாலிடிக்ஸ் இது ஒன்று. தனக்கு ஆதரவானவங்களை தான் யாரும் அரசியலில் பண்ணுவாங்க. கமல்ஹாசனுக்கு அப்பா சீனிவாச ஐயங்கார் அவர் எவ்வளோ பெரிய தியாகி, அவர் தன்னோட ஆதரவாளரா ராஜாஜி ஆதரவாளருங்கிற சந்தேகத்தில் அவர் அதில் குழப்பத்தில் தான் இருந்தார். ராஜாஜி மகன் நரசிம்மனுக்கு டிக்கெட் கொடுத்தவர் ஒரு அரசியல் நகர்வு தான் அது. இந்த மாதிரிப்பட்ட அரசியல் நகர்வில் வீரர் வேலுச்சாமி நாடார் வந்து அவர் தியாகத்துக்கு வந்து காங்கிரஸ் மதிக்கலைங்கும் போது வந்து அதை ஷியாமண்ணன் குறிப்பிடுறார். காங்கிரஸ் மதிக்கலன்னா காமராஜ் மதிக்கலன்னு தான் 100% அர்த்தம். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆக மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளை பாஜக மதிக்குது. கவர்னர் ஆஃபீஸுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், வீரர் வேலுச்சாமி நாடாருக்கு உரிய மரியாதை கொடுக்கணுங்கிறத கவர்னர்கிட்ட என்னோட கோரிக்கையாக வச்சுருக்கேன். கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து நோட்டாட் சார் செய்கிறோங்கிறதையும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மோடிக்கு நோக்கம் நாட்டுக்காக தியாகம் செய்து உரிய மரியாதை பெறாதவங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை கொடுக்கணுங்கிறது தான் மோடியின் நோக்கம். அதே மாதிரி கமல்ஹாசன் தந்தை சீனிவாச ஐயங்காரும் மிக முக்கியமான ஒரு தலைவர் தாங்கிறத நான் பலமுறை நான் சொல்லியிருக்கேன். கமல்ஹாசனுக்கும் எனக்கும் இந்த ஐஎன்ஏ மேட்டரில் பிரைமரி எவிடன்ஸ் சம்பந்தமாக பிரச்சனை உண்டு. அது வேற டிபார்ட்மெண்ட். அதுக்காக அந்த குடும்பம் நாட்டுக்காக பண்ண தியாகத்தை நம்ம வந்து மனப்பூர்வமாக பாராட்டக்கூடியவங்க. ஸோ இப்போ வீரர் வேலுச்சாமி நாடாரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது.
அதில் பூபதி ராஜா கூட நிறைய பேசியிருக்கிறாரு. அதில் இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். பட் அவரோட மெய்க்காப்பாளராக இருந்தவங்க கரிசுமால் தேவர், பாலகிருஷ்ண தேவர், பாலையா நாடார், தாசன் குடும்பம், நாலு பேர், ஒருத்தர் நாடார், ஒருத்தர் தேவேந்திர உள்ள வேளாளர், ரெண்டு பேர் மரவர் தான். ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தார். அந்த முதுகுளத்தூர் 57 கலவரங்களில் அவருக்கு ஒரு முக்கிய ரோல் இருக்குது. அவரோட அரசியல் ரீதியான பங்களிப்புகளும் வந்து மறைக்கப்பட்டிருக்குது. அது மறைக்கப்படுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கலாம். அவருடைய வேலுச்சாமி நாடாரோட ரோல் மறைக்கப்படுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கலாம். காங்கிரஸுக்கு ஒரு காரணம் இருக்கலாம், தமிழவேலுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம், பூபதி ராஜாவுக்கு ஓரளவு பூபதி ராஜா பதிவு பண்ணுறாரு அதை அந்த இது காரணமாக இருக்கலாம். ஷியாமண்ணனேட்டே நான் வந்து ஆர்கியூ பண்ணும் பிறகு தான் அவரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு ஓரளவு விஷயங்களை ஷியாமண்ணன் பதிவு பண்ணார். அன்வர் பாலசிங்கம் புக் எழுதிட்டு இன்னும் எக்கச்சக்கம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அது வந்து அவரோட கொள்கைக்கு அது நாளைக்கு பாதிப்பாக வரும்னு சொல்லி அதை அன்வர் பாலசிங்கம் விட்டுட்டாரு. இந்த புள்ளிக்குள்ள இமானுவேல் சேரனோட கடிதத்தில் உள்ள வரிகளை மையமாக வச்சு அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு அந்த கலரி ஆசான் கேரக்டரை மாரி சோலராஜ் வச்சிருக்கலாங்கிற ஒரு தகவலை நிறைய இளைஞர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது நான் அதை பதிவு பண்ணேன். ஓகே சார், ஓகே சார், இவ்வளோ தூரம் வந்து கேள்விகள் சொல்லி வேறு வேலுச்சம்மை நாடாரை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி.